ஹை வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டூ வீலர்ல இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் ஆயில் எப்படி நம்ம வீட்டுல இருந்தபடியே ஈஸியா மாத்துறது அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர், தென் 10-11 டபுள் என் ஸ்பேனர் ஓபன் என் ஸ்பேனர், தென் ஒரு வேஸ்ட் துணி, அதுக்கப்புறமா .3 அல்லது .4 பிரேக் ஆயில்னு கேட்டீங்கன்னா கடையில கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. குவான்டிட்டி வந்து 100 ml வாங்கினா போதும். ஓகே, இப்போ நம்ம பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்ஸோட நேம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பாரில் அந்த பிரேக் லிவர் லெஃப்ட் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலிண்டரில் தான் வந்துட்டு ஆயில் வந்து டாப் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரேக் கேலிபர். இந்த பிரேக் கேலிபர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீலில் டிஸ்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பிரேக் கேலிபர். இந்த பிரேக் கேலிபர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 ஸ்பேனர் போகிற மாதிரி ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நட்டுக்கு ஒரு கேப்பும் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நட்டுக்கு பேர் வந்து பிளீடர் நட். இந்த பிளீடர் நட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆயில் டாப் அப் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆயிலை வெளியெடுக்கிறதுக்காக, அந்த கேலிபரில் இருக்கக்கூடிய ஆயிலை வெளியெடுக்கிறதுக்காக இந்த நட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த நட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டிஸ்பிரேக் ஆயில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாஸ்டர் சிலிண்டரில் மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்க்ரூபியும் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கழட்டிக்கோங்க. கழட்டினதுக்கு அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிளாஸ்டிக் கேப் ஒன்று இருக்கும், அந்த கேப்பை வெளியெடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கேஸ்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் கேஸ்கெட்டை நீங்கள் வெளியெடுக்கும் போது வேகமாக வெளியெடுக்காதீங்க, பொறுமையாக வெளியெடுங்க. வேகமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்கெட் கிழிஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த ஆயிலோட கலர் பார்த்தோம்னா டோட்டலாக கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஆயில் வந்து ரெட்டிஷ் கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து .3 ஆயில், அதுவே வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து .4 ஆயில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வண்டியில் வந்துட்டு .4 ஆயில் இருக்கா .3 ஆயில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயிலை மாற்றுங்க. சப்போஸ் ரெட் கலரில் இருந்ததுன்னா .3 ஆயில் வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா .4 ஆயில் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த பிரேக் கேலிபரில் இருக்கக்கூடிய அந்த பிளீடர் நட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேப் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு சில வண்டியில் அந்த கேப் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த கேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஒரு ஹோஸ் இருந்ததுன்னா அந்த ஹோஸ் எடுத்துக்கோங்க. ஹோஸ் எடுத்துட்டு அந்த பிளீடர் நட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேசில் மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாசிலில் இந்த ஹோஸை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் எடுத்து அந்த ஹோஸை அந்த வாட்டர் கேனுக்குள்ளே போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோமா அப்படின்னா, அந்த பிளீடர் நட்லேருந்து வரக்கூடிய அந்த பழைய ஆயில் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஹோஸ் போட்டு நம்ம அந்த வாட்டர் கேனில் பிடிச்சி வைக்கிறோம். மற்றபடி வேறு எந்த யூஸுக்கும் கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஹோஸ் இல்லைனா கூட நீங்கள் டைரெக்டாக அப்படியே கீழே ஒரு வேஸ்ட் கிளாத்து மட்டும் போட்டுட்டு ஆயிலை மாற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆயில் மாற்றும் போது அந்த பழைய ஆயில் வந்து உங்களுடைய டிஸ்கில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது வந்து பிரேக் சரியாக பிடிக்காமல் போகலாம். அதனால் நீங்கள் ஆயில் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈரத்துணியை வச்சு அந்த டிஸ்கை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அது அந்த டிஸ்க் மேலே இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் போயிடும். அடுத்ததாக 10-11 டபுள் என் ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளீடர் நட்டை இந்த 10-11 ஸ்பேனர் வச்சு ஒரு ஹாஃப் த்ரெட் மட்டும் லூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ண வேண்டாம், ஹாஃப் த்ரெட் மட்டும் லூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா அந்த ஹேண்டில் பாரில் பிரேக் லிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லிவரை ஃபுல்லாக ஹேண்டில் பாரோட டச் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த பிரேக் கேலிபரில் இருக்கக்கூடிய அந்த பிளீடர் நட்டு வழியாக பழைய ஆயில் வந்து வெளியே வரும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, 10-11 ஸ்பேனர் வச்சு அந்த பிளீடர் நட்டை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் அந்த பிரேக் லிவரை ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பிரேக் லிவரை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். பம்ப் பண்ண அந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்கிற பழைய ஆயில் வந்து பிரேக் கேலிபருக்குள்ளே போகும். ஸோ அப்படி அந்த பழைய ஆயில் பிரேக் கேலிபருக்குள்ளே போகும்போது மாஸ்டர் சிலிண்டர் வந்து ஃபுல்லாக காலி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் புது ஆயில் வந்து டாப் அப் பண்ணுங்கள். ஆயில் வந்து மாஸ்டர் சிலிண்டரில் பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா புது ஆயில் நீங்கள் டாப் அப் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் பம்ப் பண்ணுங்கள். அடுத்ததாக மறுபடியும் வந்து கீழே 10-11 ஸ்பேனர் வச்சு பிளீடர் நட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிரேக் லிவரை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். எகெயின் அந்த பிளீடர் நட்டை டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து அந்த பிரேக் லிவரை பம்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பம்ப் பண்ணும்போது அந்த மாஸ்டர் சிலிண்டரில் ஆயில் லெவல் குறையாமல் இருக்கிறதுக்கு புது ஆயிலை டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரேக் கேலிபரில் இருக்கக்கூடிய பழைய ஆயில் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் கலெக்ட் ஆயிரும். புது ஆயில் தான் வந்து அந்த பிரேக் கேலிபரில் இருக்கும். ஸோ அந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக அந்த பிரேக் கேலிபரில் வெளியே வர ஆயிலோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா கலரை ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஆயில் புது ஆயில் வந்து மாற்றிட்டு டாப் அப் பண்ணிவிட்டு அந்த பிரேக் கேலிபர்லேருந்து வரும்போது அந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலர் வந்து புது ஆயில் கலர் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியே வரும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆயில் கலரும் பிரேக் கேலிபர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆயில் கலர் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ .3 அல்லது .4 ஆயில் நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம்.
அந்த மாஸ்டர் சிலிண்டரோட அந்த டாப் கேப் ஃபர்ஸ்ட் கழட்டணும் பாத்தீங்களா, அந்த கேப் மேலேயே பாத்தீங்கன்னா எழுதிருப்பாங்க .3 or .4 அப்படின்னு எழுதிருப்பாங்க. அந்த ஒரு சில வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவர்ல .4 மட்டும் எழுதிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதிருந்தாங்கன்னா .4 ஆயில் மட்டும் தான் டாப் அப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு 6-7 தடவை இந்த மாதிரி நான் அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா பழைய ஆயில் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நீங்க அந்த பிளீடர் நட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிருங்க. டைட் பண்ணிட்டு அந்த மாஸ்டர் சிலிண்டரும் வந்து ஆயில் லெவல் செக் பண்ணுங்க. ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாஸில் ஃபுல்லாக ஆயில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அகைன் அந்த பிரேக் லிவரை ஃபுல்லாக வந்து பம்ப் பண்ணிக்கோங்க. பம்ப் பண்ண அந்த பிரேக் லிவர் ஃபுல்லாக டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் சிலிண்டரில் ஃபஸ்ட் நம்ம கழட்டணும் பார்த்தீங்களா, ரப்பர் கேஸ்கட், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கேப் ஒன்று, தென் டாப் கவர், இது மூணையும் வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் சிலிண்டரில் எகைன் வந்து அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பிரேக் வீலை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்து பிரேக் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது நல்லா பிடிக்கும், எந்த விஷயமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்ததுனா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.